வணக்கம். நெருப்பு தமிழன். ஒரு நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ் டிரைவர் வந்து ஒரு பெண்மணியை வந்து எட்டி உதச்சிருக்காரு, ஒரு அம்மாவை. அந்த அம்மா வந்து எனக்கு அம்மா தான், இல்லை எனக்கு அக்காவும் இருக்கலாம். எங்கன்னா நம்ம சிவகங்கையிலிருந்து நம்ம இளையான்குடி போற பகுதியில் வந்து அந்த அம்மா வந்து பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுக்காமல் தூங்கியிருக்காங்க. இது வந்து சமூக வலைதளங்கள் வரக்கூடிய செய்தி தான். டிக்கெட் எடுக்காமல் தூங்கியிருக்காங்க. அந்த தூங்குன அம்மாவை வந்து திருப்பி வந்து செக்கர் வந்ததுக்கு அப்புறம் 200 ரூபாய் வந்து ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா கிட்ட இருந்தது ஒரு 50 ரூபா தான், இப்போ 150 ரூபாய் இல்லை. இப்போ இதனால நீங்கள் அந்த நேரங்களில் சட்டத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அது நாங்கள் தவறுன்னு சொல்ல வரல, அது வந்து நியாயமானதும் கூட. இது வந்து வணக்கம் சகோ, இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு, இது வந்து ஒரு எதிர்பாராம நடந்த ஒரு நிகழ்வு தான். ஐயா, இன்னைக்கு சாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தனை அடிச்சு போட்டு கொண்டு போடுறீங்க, இன்னைக்கு வாகன ஓட்டுநர்கள் எல்லாம் கொண்டு போடுறீங்க, கொண்டு விட்டா என்ன பண்றீங்க, நீங்க என்ன ஜெயிலுக்கா போறீங்க? சும்மா ஒரு அரை நாள் உள்ள போய் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்றீங்க? 1500 ரூபா, 2500 ரூபா, இல்ல 4500 ரூபா ஃபைனை கட்டிட்டு வெளியில வந்துடுறீங்க. பொதுவா எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்மானம் என்பது உண்டு. பொதுவா இந்த அம்மா வந்து ஒரு உண்மையிலேயே வந்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து நீங்க வந்து ஒரு கருத்தியலினுடைய அடிப்படையில நீங்க வந்து அதை வந்து ஒரு கன்சிடர் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஆனா ஒரு அம்மாவை, ஒரு அக்காவை இந்த அளவிற்கு வந்து ஒரு பேருந்து நிலையத்துல வச்சு உதைக்கிறது, அடிக்கிறது, இதெல்லாம் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? என்னுடைய கேள்வி வந்து இதுதான், உங்களுக்கு அந்த அதிகாரம் யாரு கொடுத்தா? பொதுவா இந்த அரசு ஊழியர்கள் என்றால் நீங்க எல்லாம் மேல இருந்து கீழே வந்து முதல் முளைச்சு வந்திருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அரசு ஊழியர்கள்னா நீங்க வந்து இந்த அரசு இந்த மக்களுக்கு வந்து சேவை செய்வதற்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களே தவிர, உங்களுடைய விருப்பத்திற்கேற்ற போல நீங்க மக்களை அடிக்கிறதுக்கு துன்புறுத்துவதற்கு அல்ல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கு சென்றாலும் வந்து இன்னைக்கு அது எல்லா நிகழ்வுகள்லையுமே காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன ஏதுன்னு கேட்காம உடனே பலர்னு ஒரு அற அரைஞ்சிட்டு தான் பேசுறது. இப்ப லைசன்ஸ் வந்து ஒரு பையன் வந்து போய்கிட்டு இருக்கான், லைசன்ஸ் இல்லை அப்படின்னா பலர்னு அரைஞ்சிட்டு எடுறா அவன் லைசன்ஸ் சொல்றது டிராபிக் போலீஸ். இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கதுங்க ஐயா. இதெல்லாம் இந்த நிலைகள்ல இருந்து நீங்க தயவு செய்து அரசியல் அதிகாரிகள் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுபோல பொதுமக்களை இந்த மாதிரி இது போன்ற அரசு அதிகாரிகள் வந்து பொதுமக்களை வந்து துவம்சம் செய்வது, அடிப்பது, திட்டுவது தகாத வார்த்தை. உடனடியாக அவர்களை வந்து நிரந்தர பணியிடை நீக்கம் செய்யணும். அவங்களுக்கு வந்து இந்த வேலையை கொடுக்க கூடாது. மக்களுக்கு வேலை செய்வதற்கு தான் நீங்க வேலைக்கு போறீங்களே தவிர, உங்களுக்கென்று நீங்க வந்து உங்களினுடைய அதிகாரம் இருக்குன்னா நீங்க அதிகாரம்னா என்ன நடத்துனர் என்ன, நீங்க என்ன பெரிய ஒரு என்ன ஒரு 2-3 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறீங்களா மாசத்துக்கு? இல்ல அரசு அதிகாரிகள்னா என்னன்னு கேக்குறோம், அரசு அதிகாரிகள்னா என்ன? இல்ல உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? எப்படி நீங்க வந்து ஒரு பொதுமக்கள் மேல எப்படி கை வைக்கலாம்? இல்ல இது வந்து இப்ப எல்லாருமே, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்களை வந்து எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பண்பாடு ஒன்று இருக்கு, நாகரிகம் என்று ஒன்று இருக்கு. இன்னைக்கு இன்றைய காலகட்டத்திலையும் நம்ம எவ்வளவு இளைஞர்கள் வந்து நல்ல ஒரு சிந்தனைகளோடு செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இன்றைய இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நடத்துனராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு ஒரு அம்மாவை வந்து ஒரு பொது இடங்கள்ல வச்சு அடிக்கவும் மிதிக்கவும், இதெல்லாம் யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது எங்களுக்கு? ஒண்ணு எனக்கெல்லாம் ரொம்ப தலை வலிக்குது ஐயா. உலக நாடுகள், வெளிநாடுகள்ல ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து சத்தம் போட்டு கூட பேசக்கூடாது, சத்தம் போட்டு பேசினாவே இந்த நாடுகள் எல்லாம் வந்து குற்றம். அப்ப அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு, அந்த நாடுகள் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உள்ள உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நீங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு பொது இடங்கள்ல ஆபாசமான ஒரு வார்த்தைகள்ல பேசுறோம், ஆபாசமான ஒரு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தைகள் பதிவிட்டோம்னா உங்களோட இது முடிஞ்சு போச்சு. எத்தனை வருஷம் நீங்க ஜெயிலுக்குள்ள இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ உள்ளதான் நீங்க இருக்கணும். ஒரு பெண்ணை, ஒரு பெண்ணிற்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உலகம் முழுவதும் அவர்களுக்கென்று சட்டத்திட்டங்கள் வந்து பாதுகாப்பு சட்டத்திட்டங்கள் உண்டு. ஆனா தமிழகத்துல வந்து நாம் தமிழகத்துல பெண்களை வந்து நம்ம வந்து நாகரிகமாக நாம வந்து இதுவரைக்கும் தொடர்ந்து மதித்து நாகரிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப பொதுவா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், சர்ச்சைகள், அது வேறு. ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், சர்ச்சைகள், அது வேறு. இதையெல்லாம் நம்ம விட்டுறோம். பொது இடங்கள்ல ஒரு அம்மா வந்து பயணச்சீட்டு வாங்கியிருக்கிறாங்க, இல்ல வாங்கல, இதற்காக வந்து ஒரு நடத்துனர் கோவப்பட்டு அடிச்சு அந்த அம்மாவை மிதிச்சு இதெல்லாம் செய்யணும்னு யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? உங்களுக்கு யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது? பொதுமக்கள் மேல நீங்க எப்படி கையை வைக்கலாம்? இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இல்லையா? இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக வந்து நீங்க ஒரு மிக ஒரு போர்க்கால ஒரு அடிப்படைகளை உருவாக்கி நீங்க உடனடியாக வந்து ஒரு அவசர சட்டத்தை உருவாக்கணும். பொதுமக்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு சென்றா அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் வந்து காரி மூஞ்சில துப்புறதும்,
அதற்கப்புறம் வந்து அவர்களை திட்டுவதும், பொதுவாக அரசு ஊழியர்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு வந்து மக்களிடையே வந்து மிகவும் வந்து வன்மையாக நடந்து கொள்வதும், இன்னைக்கு நாங்க விஓ ஆபீஸ்க்கு போனாவோ ஆர்ஐ ஆபீஸ்க்கு போனாவோ தொடர்ந்து எங்ககிட்ட காசு 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு கையெழுத்து போடுறதுக்கு அவங்க 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 படுத்துகின்ற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்ப இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் வந்து கண்டிக்கணும். நீங்க அரசாங்கம் வந்து எதையுமே நீங்க கண்டுகொள்ளாமல் நீங்க பாட்டுக்கு நான் இருக்கீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொதுவா இன்னைக்கு பொதுவாக மக்களை பார்க்கும் பொழுது மக்கள் எல்லா இடங்களிலுமே பாதுகாப்பற்ற முறையில தொடர்ந்து இந்த அரசு அதிகாரிகள்னால பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல எந்த அரசு துறையில பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள், நான் வந்து பணிபுரிந்து அதாவது நேர்மையாக பணிபுரியறவங்கள நான் சொல்லல, ஆனா கிட்டத்தட்ட 100%-90% மேற்பட்ட அரசு அதிகாரி அரசு துறையை சார்ந்தவர்களை வேலையை பாக்குறது இல்லை. இது எல்லாருக்குமே தெரியும், இது எல்லாருக்குமே தெரியும், இது தெரிந்த விடயம் தான். இதுல வந்து புதிதாக ஒண்ணுமே இல்லை. ஆனா அரசு சம்பளம் கொடுக்குது, ஆனா இதை வாங்கி கொண்டு இந்த மக்களுக்கு யாரும் பணிபுரியது இல்லை. அது மட்டுமல்ல, நீங்க லஞ்சம் வாங்குற காசு, இன்னைக்கு சராசரியா மாசம் 15,000 ரூபாய் சம்பளம்னா லஞ்சம் வந்து இன்னைக்கு வந்து 1,00,000 ரூபாய் 50,000 ரூபாய் குறைஞ்சது போய்கிட்டு இருக்கு. எல்லா அரசு துறைகளிலும் இந்த இந்த வேலைகள் நடக்குது. இதையெல்லாம் வந்து இது வரைக்கும் அரசாங்கம் கேட்டதில்லை. அது மட்டுமல்ல, இவர் வந்து ஒரு 200 ரூபாய் இந்த அம்மா வந்து கட்டினாதான் இந்த பேருந்து இயங்கும் போல இயங்கும் இயங்குற மாதிரியும், இந்த அம்மா 200 ரூபாய் வந்து அந்த ஃபைனை கட்டலைன்னா ஒட்டுமொத்தமா அந்த தமிழக அரசாங்கமே தமிழக அரசே வந்து நஷ்டத்துல ஊடுருங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஏன் பொதுவா வந்து உங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் வந்து எமது மக்களுக்கு தெரியாதா, இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியாதா, இன்னைக்கு தொடர்ந்து வாழ்வாதாரத்துல போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன உதவி செய்து கொண்டிருக்கிறது யாருக்கும் தெரியாதா. பொதுவா இதெல்லாம் நாம பார்க்கும் பொழுது ஒரு கேலி கூத்தாக தான் இருக்கு. அதன் பிறகு இந்த பகுதிகளில் பேருந்து நிலையம் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்த எத்தனை பொதுமக்கள் இருந்தீங்க, எத்தனை மக்கள் வந்து அந்த பேருந்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நீங்க எல்லாம் உண்மையில சோறு திங்குறீங்களா வேற எதுவும் திங்குறீங்களா? ஒரு பஸ் கண்டக்டர் இறங்கி அந்த அம்மாவை அடிச்சு எட்டி உதைக்கிறாரு, என்னையா செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அந்த ஆளை பிடிச்சி கட்டி வைக்கிறது இல்ல, அதே பஸ் ஸ்டாப் ஓரத்தில் இருக்கக்கூடிய தூண்ல பிடிச்சி அந்த ஆளை கட்டி வச்சு உரிச்சிருக்கிறது இல்ல. பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒருத்தன் சேர்ந்து தப்பு பண்ணா தயா தவறு, ஒருத்தன் சேர்ந்து தப்பு பண்ணா தயா தண்டனை. நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தவறுகளை தட்டி கேட்டீங்கன்னா எந்த விதமான தண்டனையும் கிடையாது. அது வந்து உங்க மேல யாரும் வழக்கு பதிவு பண்ண முடியாது. எல்லாருமே வந்து ஒற்றுமையாக செயல்படுங்க. இன்னைக்கு ஒரு பொதுத்தளங்கள்ல ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை வந்து நடக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை வந்து தட்டி கேளுங்க. எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுங்க. ஒருத்தன் தான் கேட்கணும்னு இல்ல, ஒருத்தன் கேட்பான், என்னை போல எவனா ஒருத்தன் கேட்பான், உடனே பிடிச்ச அவனத்தையும் உள்ள வச்சிருவீங்க குண்டாஸ்ல. அப்படி இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கேளுங்க, இந்த பிரச்சனைகளை கேளுங்க. யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது? அந்த பெண்ணை வந்து அடிப்பதற்கும் உதைப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எல்லாரும் கேளுங்க. நீங்க எல்லாருமே உங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்க அம்மாவையோ உங்க அக்காவையோ உங்க தங்கச்சியோ இல்ல உங்க அடிச்சா பாத்துக்க சும்மா இருந்திருப்பீங்களா? இல்ல ஒருவேளை வந்து இந்த கண்டக்டரா இருந்தவரு அவர் அடிச்சு உதைக்கிற நேரத்துல அந்த அந்த பெண்ணினுடைய வீட்டுக்காரர் இருந்தாருன்னா சும்மா விட்டுருப்பாரா? அவன் போயிருப்பான் அந்த இடத்துல இருந்து, அவனை வந்து சும்மா விட்டுருப்பாரா? அவனை அடிச்சு உரிச்சிருக்க மாட்டாரு. பொதுவா எல்லாருமே வந்து உணருங்க. அது போல வந்து உங்களுடைய மனநிலைகளை மாற்றிக்கொள்ளுங்க. பொதுவாக ஒரு பொது இடங்கள்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எல்லாரும் சேர்ந்து அதை வந்து தட்டி கேட்க கற்றுக்கொள்ளுங்க. சும்மா வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எனக்கு வந்து வேலை முக்கியம், எனக்கு சம்பாதிக்கிறது முக்கியம். எல்லாருக்கும் வேலையும் முக்கியம், எல்லாருக்கும் சம்பாதிக்கிறதெல்லாம் முக்கியம் தான், அது இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆனா இந்த பொது இடங்களில நடக்கின்ற இந்த இது போன்ற அவலங்களை ஒரு 10 பேர் சேர்ந்து தட்டி கேட்டா அது வந்து உங்களுக்கு வழக்குகள் வராது, அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்ல வராது. அது ஆகவே அதை வந்து ஒரு 10 பேர் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும் பொழுது ஒரு 10 பேர் தட்டி கேட்கணும். இப்ப இந்த பேருந்து நிலையத்துல இப்ப இந்த இளையான்குடி டு சிவகங்கை இந்த பேருந்து போய் சென்று கொண்டிருக்கின்ற இந்த வழியில ஒரு பேருந்து நிறுத்தத்துல இன்னைக்கு அந்த பெண்ணை வந்து இந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, அது காணொலிகள் பதிவிட்டிருக்காங்க. அது ஒரு 2-3 பெண்கள் வந்து ஏப்பா அடிக்கிற ஏப்பா அடிக்கிறேன்னு தான் கேட்கிறாங்களே தவிர, ஆனா அந்த பேருந்துல உட்காந்துருக்கிறவங்க பூரா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மனச்சாட்சி. உண்மையில சொல்றேன், இதே இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அந்த கண்டக்டரை பிடிச்சி கட்டி வச்சிருப்பேன். நான் அவர் மேல கை வைக்கிறேனோ கை வைக்கல அது செய்ய மாட்டேன், ஆனா அவரை புடிச்சு கட்டி வச்சிருப்பேன். ஏன் அவரை புடிச்சு கட்டி வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து எவ்வாறு வந்து அந்த அளவிற்கு வந்து அந்த பெண்ணை வந்து தாக்குவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எந்த விதமான ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் யாருக்குமே வந்து அதிகாரம் இல்லை. ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. சட்டப்படி வந்து நடவடிக்கைகள் எடுத்து என்ன ஒரு கேள்விகள் கேட்கணுமோ கேளுங்க. அதெல்லாம் விட்டுட்டு
பொதுவா வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து தனிப்பட்ட முறைகளை கை வைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. அதே போல ஒரு பேருந்து நிலையத்துல ஒரு பேருந்துல போயிட்டு இருக்கோம், பயணச்சீட்டு எடுக்கல, பயணச்சீட்டு எடுக்கல அப்படின்னா அவர்கள் அவர்கள் அவர்களை வந்து நீங்க வந்து முறைப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, சட்டப்படி வந்து இவரை வந்து பயணச்சீட்டு எடுக்கல நடவடிக்கை எடுக்கலாமே தவிர அவர்களை தகாத வார்த்தைகளில் பயன்படுத்தி திட்டுவதோ அடிப்பதோ இது யாருக்கும் உரிமை அல்ல. அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய திமிர் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். என்னன்னா நாங்க காக்கி சட்டை போட்டுக்கிறோம், எங்க காக்கி சட்டையில நீங்க கையை வச்சீங்கன்னா உங்களை இந்த அரசாங்கம் சும்மா விடாது அப்படின்னு. இந்த அரசாங்கமே சும்மா தானே இருக்கு, அப்புறம் எப்படி இந்த காக்கி சட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்? தயவு செய்து நீங்க நீங்க வந்து மக்களை வந்து மதிங்க, மக்களை மதித்து செயல்படுங்க. இந்த நீங்க அணிகின்ற இந்த காக்கி சட்டைக்கு, உங்களுடைய காக்கி சட்டைக்கு மக்களினுடைய பணம் தான் நீங்க இந்த காக்கி சட்டையில சம்பளமா வாங்குறீங்க. மக்களினுடைய உழைப்பு, மக்களினுடைய ரத்தம் தான் உங்களுடைய சம்பளம். இதை நீங்க உணரணும். இந்த மக்களுக்காக தான் நீங்க பணிபுரிகின்றீர்கள். பொதுவாக மனிதநேயமே இல்லாம இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதநேயம் எங்கேயுமே இல்லை. உலக நாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மனிதநேயம் என்பது இருக்கு, தமிழகத்துல கிடையாது. ஆனா தமிழகத்துல இருக்கிறவங்கன்னா வாய்க்கிலேயே பேசுறோம், என் கட்சி வந்தா நாங்கள் ஆட்டை இந்த நாட்டை ஆட்சி புரிஞ்சிருவோம், என் கட்சி வந்துச்சுன்னா மக்களுக்கான கட்சி, என் கட்சி எந்த கட்சிக்காரன்டா, எல்லா கட்சிக்காரனும் பெத்த தாய் வகித்து தானடா பறக்குறீங்க. பிறக்கும் போதே நான் வந்து அம்மா கட்சி ஐயா கட்சி உய்யா கட்சின்னா பிறக்குறீங்க. பிறக்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு சாதாரணமா ஒரு குழந்தையாத்தனடா பிறக்குறீங்க. ஒரு குழந்தையாக பிறக்கும் பொழுது மனிதநேயத்துடன் நடந்து கொள்வதற்காக கற்றுக்கொள்ளுங்க, மனிதநேயத்துடன் கற்றுக்கொள்ளுங்க. மனிதநேயம் என்றால் என்ன? நீ போய் கோயிலா கட்டி கும்பாபிஷேகம் நடத்திட்டு போயிருந்த மனிதநேயமா? மனிதநேயம் என்பது அது அல்ல. மனிதநேயம் என்பது அதாவது நம்ம உடன் இருப்பவர்களுக்கு நீ பணம் கொடுக்கறதுதான் மனிதநேயம் இல்ல. ஏதாவது நம்மளால் முடிந்த ஒரு உதவி, அவனுக்குள்ள ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு தண்ணி வாங்கி கொடுக்கறது கூட, ஒரு ஒரு விபத்து காலகட்டங்கள்ல படுத்து கிடக்கும் போது கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுக்கறது கூட உதவிதான். இதுதான் மனிதநேயமே தவிர ஆறுதல் கூற கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுடன் அவர்களை அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் மனிதநேயம் என்பது. இதற்கு வந்து யாரும் காசு பணம் பொருளாதாரம் தேவையில்லை. தமிழகத்தை பார்க்கும் பொழுது இவன் பூரா அரசியல், நான் இந்த கட்சியை வந்தா அந்த நாட்டாண்டுருவேன், இந்த கட்சி வந்தா இந்த நாட்டாண்டுருவேன். முதல்ல பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கயா. பொதுமக்களினுடைய இது போன்ற பிரச்சனைகள்ல வந்து நீங்க தலையிட்டு பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இது போன்ற சர்ச்சைகளை வந்து நீங்க எல்லாருமே வந்து கலந்துக்க முயற்சி கொள்ளுங்க. எடுத்த உடனே மேடையை போட வேண்டியது, பேச வேண்டியது, நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த பஸ் கண்டக்டர் வந்து இந்த அம்மாவை தாக்குனதுக்கு குறைந்தது அந்த இந்த அம்மாவை அடித்ததுக்கு குறைந்தது வந்து இந்த இவருக்கு வந்து இந்த வேலையை விட்டு இவரை தூக்கணும். முதல்ல வேலையை விட்டே தூக்கணும், நிரந்தரமான ஒரு பணியிடை நீக்கம் செய்யணும். அதற்கப்புறம் குறைந்தது ஐந்து ஆண்டு காலம் வந்து சிறை தண்டனை கொடுக்கணும். எதற்காக அப்படின்னா, இதன் பிறகு எந்த ஒரு பஸ் கண்டக்டரும் எந்த ஒரு டிரைவரும் எந்த ஒரு பொது இடங்களையும் சரி மக்களை வந்து பயணிகளை வந்து மினிமம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல தொடர்ந்து இனி வரும் அரசியல்வாதிகள் அதாவது அரசு அதிகாரிகள் எவருமே தொடர்ந்து பொதுமக்களை வந்து யாருமே துன்புறுத்த கூடாது இதற்கு ஒரு முன் எச்சரிக்கையாக ஒரு முன் நடவடிக்கையாக இது போன்ற ஒரு சட்டங்களை உருவாக்கணும். இதுதான் வந்து என்னுடைய ஒரு நான் வேண்டுகோளா பதிவு பண்றேன். இப்ப நான் வந்து பதிவு பண்ண உடனே என்னை தூக்கி உள்ள வச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து நான் போய் ஒரு 140 நாள் செயலுக்குள்ள இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில வருவேன். இது போல ஒரு சூழல் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக வந்து களத்துல இறங்கணும். ஒருத்தன் தப்பு பண்ணாதான் தப்பு. ஒரு பகுதி, ஒரு ஊரு, ஒரு மாவட்டம் எல்லாரும் சேர்ந்து பண்ணா தப்பு இல்ல. ஆகவே தயவு செய்து ஒற்றுமையோடு செயல்படுங்க. இந்த இப்ப நான் வந்து உண்மையிலே சொல்றேன், இதே இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, இன்னைக்கு இந்த பெண்ணை அடிக்கக்கூடிய இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, நான் வந்து உண்மையிலேயே சொல்றேன், நீ அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி முதலில் நீ ஒரு மனிதன், அதை முதல்ல உணரணும். உனக்கு வந்து சம்பளம் வாங்குறது யாரை வச்சு வாங்குற? இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வரிப்பணங்களை வச்சுதான் நீ வாங்குற சம்பளம். அப்படி பார்க்கும் பொழுது மக்களுக்காக உருவாக்கப்படுகின்றவன் தான் நீயே தவிர நீ ஒன்னும் எங்கே இருந்து முளைச்சு வரல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, நான் வந்து அவரை தண்டிச்சிருக்க மாட்டேன், ஆனா புடிச்சு அவரை கட்டி வச்சிருப்பேன். யார? இந்த பஸ் கண்டக்டரை. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இது நடந்திருக்கும். ஏன் கட்டி வைப்பேன் அப்படின்னா, இதற்கான வந்து நியதியை வந்து கேட்போம், அரசாங்கத்துக்கிட்டே கேட்போம். அரசு அதிகாரிகள் எல்லாம் வாங்க வாங்க, உங்களுடைய துறைகள் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. என்ன எது எப்படி வந்து அவங்க 1000 வந்து அந்த அம்மா தவறே பண்ணியிருந்தாலும் எப்படி ஒரு அம்மா வெட்டி உதச்சு அடிக்கலாம், இதற்கான நியதியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் செய்வேன். இதைத்தான் ஒவ்வொரு நபர்களும் செய்யணும். ஒரு 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 நபரை வந்து தாக்குவது என்பது வீரம் அல்ல, அதை தாக்க கூடாது. ஒருத்தனை போய் அடிச்சு அவனை போட்டு இதெல்லாம் தவறு, புடிச்சு கட்டி வச்சிட வேண்டியதா?
அந்த இடத்துல புடிச்சு கட்டி வச்சு, இல்லைன்னா புடிச்சு கையை புடிச்சு முறுக்கி உட்கார வச்சிட வேண்டியதுதான். அங்கேயே நீ உட்காரணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சிடணும். அந்த பேருந்தை வந்து அங்கே நிக்க வச்சிடணும், அங்கே நிறுத்தி வைத்து இதற்கு வந்து ஒரு எங்களுக்கு ஒரு விடயம் வேண்டும், அதன் பிறகுதான் இந்த பேருந்தை எடுக்கணும், இங்க இருந்து இந்த ஓட்டுநருக்கான இந்த ஓட்டுநருக்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் நீ இங்க இருந்து வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைகளை உருவாக்கியிருப்பேன். எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் இருக்கிறது இல்ல, மனிதநேயத்தோடு செயல்படணும், இந்த உணர்வுகளோடு செயல்படணும். என்னுடைய அக்கா, என்னுடைய அக்கா, என்னுடைய அக்கா தங்கச்சி அம்மாவுக்கு இந்த நிலைகள் ஏற்பட்டிருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறத உணரணும். பொதுமக்கள், பொதுமக்களாக நீங்க வந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அடிச்சிட்டாங்களா, எப்படி அடிக்கிறான், இப்படி குத்துறான், இப்படி மிதிக்கிறான், இதெல்லாம் வந்து நல்ல மனிதர்கள் செய்யக்கூடிய சேவை இல்லைங்க. தமிழகத்தை, தமிழர்களுடைய பண்பாடு வரலாற்றையும் நீங்க எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இருந்த ஒவ்வொரு மிகப்பெரிய நம்மளுடைய முன்னோர்களும் இருக்கக்கூடிய தலைவர்கள், மன்னர்கள், இவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதையுமே இந்த இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்து அர்ப்பணித்து விட்டு இறுதியில வந்து அவர்கள்லாம் வந்து ஏழையாக பழக்க செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஏழையாக வாழ்ந்து செத்து போயிட்டாங்க. கடைசியில இன்னைக்கு அவர்களுடைய தலைமுறையெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த அளவிற்கு வந்து இந்த இதே தமிழகத்துல நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, தொடர்ந்து இன்றும் கூட சில நபர்கள் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது போல இந்த சமூகத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அந்த காலகட்டங்கள்லயும் நம்மளுடைய தமிழர்களுடைய இந்த பண்பாடுகள்லாம் இதெல்லாம் நம்மளுடைய அடிப்படைகள்ல வரக்கூடிய ஒரு ஒன்று. ஆனா இன்றைய காலகட்டங்கள்லயும் இது போல பொதுமக்கள் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு அந்த அம்மா மிதிங்க, அந்த அம்மா அடிச்சிட்டான், அந்த அம்மாவை அதை செஞ்சிட்டான், அந்த அம்மாவை இதை செஞ்சிட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் வந்து உண்மையிலே தவறுங்க. இதெல்லாம் உணர்ந்து செயல்படுங்க. பொதுவாக அரசு என்பது ஒரு கடுமையான சட்டத்திட்டங்களோடு உருவாக்கப்பட வேண்டும். இப்ப இதை வந்து பேசுறதுனால என்னுடைய பேச்சு என்னுடைய பேர் வரும், இல்ல நான் வந்து பெரிய ஆளா வந்துடுவேன், இல்ல வைரல் ஆகணும், செருப்பு கழட்டி நானே நடிச்சுப்பேன், இது போன்ற செய்திகள்லாம் வந்து நாம வந்து பேசி வைரல் பண்ணணும், இல்ல நாம வந்து இது மூலம் விளம்பரம் தொடணும், அந்த ஒரு நிலைகள் மட்டும் இருக்கக்கூடாது. இதை எதற்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு இடங்களிலையும் இன்னைக்கு இதே போன்ற பிரச்சனைகள் நடக்குது. வரும் சமூக வலைதளங்களை நல்ல விடயங்களுக்காக பயன்படுத்துவோம், இதே சமூக வலைதளங்களை நல்ல சிந்தனைகளுக்காகவும் விழிப்புணர்வுகளுக்காகவும் பயன்படுத்துவோம். இது போல இது போன்ற பல விதமா இது போன்ற காணொலிகளை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு வெளி உலகத்திற்கு இது போன்ற காணொலிகள் செல்லும் பொழுது, மற்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு துறையில் இருப்பவர்கள் வந்து சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படணும். இனிமே யாரையும் நம்ம வந்து பொதுமக்களை வந்து இது போன்ற துன்புறுத்தக்கூடாது, தகாத வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, இது போன்று வந்து கை வைக்க கூடாது, இந்த நிலைகள் வந்து அரசு அதிகாரிகள் வந்து உணரணும். பொதுவாக இங்கு இன்றைய இருக்கக்கூடிய அரசாங்கமே சரியில்லை என்பது உண்மைதான். தொடர்ந்து நீங்க இந்த சரியில்லாத அரசாங்கத்திற்கு வாக்கு செலுத்திக் கொண்டு திருப்பி அரசாங்கம் சரியில்லை அரசாங்கம் சரியில்லைன்னா இதுதான் நடக்கும். ஆகவே பொதுவாக வந்து ஒரு மாற்றங்களை உருவாக்குங்க, இந்த மக்களுக்கான மாற்றங்களை உருவாக்குங்க. பொதுவா வந்து இந்த இன்னைக்கு இன்றைய காலகட்டங்கள், இப்ப எனக்கு வந்து 35 வயசு ஆயிடுச்சு, இப்ப எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. இப்ப கிட்டத்தட்ட எங்க அம்மா அப்பா வந்து பொதுவாக எந்த இடங்களுக்கு சென்றாலும் அரசு துறை சார்ந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். அப்ப நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல இனிமே வந்து என்னுடைய பெற்றோர்கள் துன்புறுத்தப்பட்டா நான் கேள்வி கேட்பேன். ஆனா இப்ப 60 ஆண்டுகாலமாக யார் ஆட்சி புரிகிறா தமிழ்நாட்டுல? திராவிட கட்சிகள் தான். அப்ப இதுல என்ன மாற்றங்கள் வந்திருக்கு? ஒரு மாற்றங்கள் இல்லை. பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. நீங்க இறுதியில் என்ன செய்றீங்க? வாங்க திராவிட கட்சிகள், 500 ரூபாய்க்கு வாங்க, 250 ரூபாய்க்கு வாங்க. இந்த நிலைகளுக்கு நீங்க மீண்டும் வந்து அடிமையாக்கப்படுகின்றீர்கள். இதுல இருந்து நீங்க வெளியில வாங்க, சிந்திங்க, சிந்தித்து செயல்படுங்க. இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு பஸ் கண்டக்டர் இன்னைக்கு ரோட்ல ஒரு அம்மாவை போட்டு அடிக்கிறான், மிதிக்கிறான், இப்ப இங்க என்ன சர்வாதிகாரம் இருக்கு? அப்ப யாரு இந்த பஸ் கண்டக்டர்? யாரு உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யாரு நீ? என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா நீ? உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? எப்படி நீ வந்து ஒரு 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 பெண்மணிய ஒரு பொதுத்தலங்களை நீ எப்படி கை வைக்கலாம்? உனக்கு இந்த இந்த அதிகாரம் என்பது யாரு? ஏன் இந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்துற? 1000 இருந்தாலும் நீ வந்து பேசலாமே தவிர மற்றபடி தகாத வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, அதுவே தவறு. ஆனா ஒரு 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 பெண்மணியை வந்து அடிப்பதும் இதை உதைப்பதும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது யாரு? இந்த 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 அதிகாரம் என்பது உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? பொதுவாக இந்த அரசாங்கத்தின் மீது அப்ப மக்களுக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கையின்மை தான் உருவாகுது. பொதுவா இன்டர்நெட் இல்ல, 60 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்கு. 60 ஆண்டுகளாக இன்னைக்கு தமிழகத்துல வந்து இந்த பிரச்சனை இருக்கு. இன்டர்நெட் இல்ல, 60 ஆண்டுகளாக விஏ ஆபீஸ்க்கு போனீங்கன்னா அடிப்பான், காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா அடிக்கிறாங்க, அதற்கப்புறம் நீங்க தாசில்தார் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா அடிப்பாங்க, அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அடி வாங்குவீங்க. பொதுவா அரசு மருத்துவமனை துப்பு வாங்குவீங்க, மருத்துவர் துப்புவான், நீ எல்லாம் இங்க வராத போயிடு அப்படின்னு. பொதுவா இது எல்லா இடங்கள்லயுமே நடந்துகிட்டு இருக்கு, 60 ஆண்டுகாலமா நடக்குது. இது வரைக்கும் என்ன மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறீங்க? அரசியல்வாதிகள் வெள்ளையும் சொல்லையுமா
வெளியில வரவும் 50-60 டாடா சுமோட வரவும் போகவும் இதுதான் இன்னைக்கு தமிழகத்துல வந்து அதிகமா வளர்ந்துருக்கே தவிர வேறு எதுவுமே இங்க வளரல. பொதுமக்களாகிய நீங்க சிந்திங்க, சிந்தித்து செயல்படுங்க, மாற்றங்களை உருவாக்க வேண்டும். பொதுவாக மக்களுக்காக ஒரு அரசு அரசு இயங்கணும், அது யார் இயங்குறா, யார் இயங்குறா, யார் இயக்குவா, அதை சிந்திங்க. உங்களுக்காக யார் வேணும் அதை சிந்திங்க. நீங்க சிந்திக்காம உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு பொம்பளைய போட்டு மிதிக்கிறான், நல்லா அடிச்சுட்டான், நல்லா மிதிச்சுட்டான், இப்படித்தான் அப்படித்தான் உடனே. ஆனா இதுல வந்து இந்த ஏதோ ஒரு நபர் வந்து ஒரு ஒரு தளங்கள்ல இதை வந்து காணொலி எடுத்து அந்த அனுப்பிச்சிருக்காப்ல, அனுப்பிச்சு இதை பொதுத்தலங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது போன்ற எந்த ஒரு பொதுத்தலங்கள்ல பிரச்சனை நடந்துச்சுனாலும் உடனடியா ஒரு காணொலியை எடுத்து பொதுத்தலங்கள்ல பதிவிடுங்க. விஓ ஆபீஸ்க்கு போங்க, 500 ரூபாய் கேட்பாரு. உடனே நீங்க ஒரு ரகசியமா தெரியாம ஒரு கேமரா எடுங்க, 500 ரூபாய் கொடுக்கறத எடுங்க, போடுங்க பொதுத்தலங்கள்ல, அவனை அசிங்கப்படுத்துங்க. அது போல நீங்க எந்த அலுவலகத்துக்கு அரசு அலுவலகத்துக்கு போனீங்கனாலும் உங்கள்ட்ட வந்து காசு கேட்பாங்க. காசு கேட்டாங்கன்னா அந்த காசு கேட்கும் போது நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா, அங்க போனோட ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டுருங்க. எல்லாம் இதை செய்யுங்க, தவறே இல்லை. நீங்க 500 ரூபாய் கொடுக்குறீங்களா, அதுக்கு ஒரு வீடியோ போடுறதுல தப்பு கிடையாது. பொதுவாக நீங்க இது போல செயல்படுங்க, நிச்சயமாக இன்னைக்கு அதன் பிறகும் இவர்கள் வந்து என்ன நிலைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆகவே பொதுவாக ஒரு ஒரு அம்மா ஒரு பிஞ்சு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த அம்மா வந்து இருக்கு, அந்த அம்மாவை வந்து அவ்வளவு தூரம் ஒரு காட்டு மிராண்டித்தனமா ஒருத்தன் எட்டி உதைக்கிறான், அட்டிக்கிறான், இதெல்லாம் செய்யறான் அப்படின்னா அவன் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அயோக்கியன்ல முதன்மை அயோக்கியனா இருக்க மாட்டான். அவன் அவனுக்குன்னு பிள்ளைகள் இருக்கலாம், அவனுக்குன்னு மனைவி இருக்கலாம். உன் மனைவியோ உன் பிள்ளையோ யாராவது அடிச்சான்னு ஏத்துப்பியா? இதெல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க. ஒரு பெண்ணின் ஒரு ஒரு பொதுத்தலங்கள்ல யாரோ ஒரு பெண்ணை பெண்ணை எப்படி கை வைக்கலாம், இது மிகப்பெரிய ஒரு தவறு. இதற்காக வந்து இதே உலக நாடுகள் இருந்துச்சுன்னா அவன் ஜென்ம ஜென்மத்துக்கும் ஜெயில விட்டு வெளியில வர முடியாது. குறைந்தது 30 ஆண்டுகளாவது அவன் 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 சிரத்தனை அனுபவிச்சிருப்பான். குறைந்தது ஒரு 30-40 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருப்பாங்க. இதே இது வேற நாடுகளா இருந்துச்சுன்னா, இன்னும் வந்து நீ கத்தார் போன்ற இன்னும் இது போன்ற நீ வந்து இஸ்லாமிய அரபு நாடுகள்ல எல்லாம் போய் இந்த தவறுகளை செய்ததுன்னா உன் தலையை வெட்டியிருப்பான். நீ வந்து இது போல அரசு துறை அதிகாரிகளுக்கெல்லாம் எச்சரிக்கை, தொடர்ந்து மக்களுக்கு நன்மை செய்வதற்குத்தான் உங்களுடைய உங்களுடைய நீங்க நன்மையெல்லாம் செய்ய வேண்டாம், உங்களுடைய சேவைகளை செய்வதற்குத்தான் நீங்க வந்து மக்களுக்கு தேவையை தவிர உங்களினுடைய சுயநலத்திற்காகவும் உங்களுடைய அதிகாரத்திற்காகவும் செயல்படுவதற்கான அரசாங்கம் அல்ல. அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, அதை வந்து நீங்க தான் புரிந்து செயல்படணும். இப்ப தற்போதைய காலகட்டங்கள்ல பார்க்கும் பொழுது நடக்கின்ற நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் தான் இதற்கான புதிய சட்டங்களை உருவாக்கணும். இன்னைக்கு வந்து குடிச்சிட்டு போனா உடனே லைசன்ஸ் ரத்து செய்யப்படும், இது நாங்க வரவேற்கிறோம் அந்த சட்டத்தை எல்லாம், லைசன்ஸ் ரத்து பண்ணுங்க, வரவேற்கிறோம். அதே போல அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் உடனடியாக வேலையை விட்டு வேலையிலிருந்து நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சட்டங்களை உருவாக்குங்க. அரசு அதிகாரிகள் மக்களிடம் வந்து நன்கு நடந்து கொள்ள வேண்டும். அரசு அதிகாரிகள் மக்களிடம் இருந்து விதிமுறைகளை மீறினால் நாங்கள் உடனடியாக வேலையை விட்டு தூக்கப்படும், 500,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும், இது போன்ற சட்டங்களை உருவாக்குங்க. இதுதான் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். பொதுவாக பார்க்கும்போது இந்த சமூக வலைதளங்கள்ல மட்டுமல்ல, சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அதுக்கு அதன் பிறகு எந்த பகுதிகளில் உங்களுடைய பகுதிகளில் என்ன பிரச்சனை நடந்துச்சுனாலும் சமூக வலைதளங்களை தூக்கி பதிவு பண்ணிருங்க. எங்க ஊர்ல இந்த பிரச்சனை நடக்குது, எங்க ஊர்ல இதுக்கு காசு வாங்குறாங்க, பதிவு பண்ணுங்க. சமூக வலைதளங்கள் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வலைதளம், அதுல அதை பயன்படுத்துங்க. அது போல பொதுவாக ஒரு இடங்கள்ல வந்து பிரச்சனை நடக்கும்போது நடந்து கொண்டிருக்கும் போது இது போன்ற இந்த அம்மாவை அடிக்கிறான், மிதிக்கிறான், உதைக்கிறான், இது போன்ற பெண்களை வந்து துன்புறுத்தப்படும் போது நீங்க இப்போ ஒரு நபரா தனி ஒரு நபரா வந்து நீங்க போய் சண்டை போடணுங்கிறதுலாம் இல்லை. எல்லாம் என்ன செய்யலாம்னா பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உடனடியாக வந்து நீங்க வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா இவன் இன்னைக்கு அடிக்கிறவன் உதைக்கிறவன் செஞ்சிருக்க மாட்டான், அவன் செஞ்சிருக்க மாட்டான் பயத்துல. ஆனா நீங்க எல்லாருமே யாரும் எதையும் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு என்ன எல்லாம் சுயநலமா வாழ்வீங்க அப்படிங்கிறதுனாலதான், நீங்க அந்த உணர்வுகளோடு இருக்கிறதுனாலதான் பொதுவாக இன்றைக்கு வந்து சமூக இன்றைக்கு வந்து அவர்களுக்கு பொதுவாக இது போன்ற ஒரு பயம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுதான் உண்மை. ஆகவே தயவு செய்து என்னுடைய ஒரு வேண்டுகோள், எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படுங்க. பொதுத்தலங்கள்ல செல்லும் பொழுது, பொதுத்தலங்கள்ல பிரச்சனை என்று வரும் பொழுது, அந்த பிரச்சனைகளை பார்க்கும் போது எல்லாரும் ஒரு ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குழுக்களாக செயல்பட்டு அந்த அநீதியை வந்து தட்டி கேளுங்க. இதுல எந்த விதமான தவறும் இல்லை, உங்களை யாரும் பிடிச்சி சிறைச்சாலையில போட முடியாது. தனி ஒரு நபராக நீங்கள் செயல்பட்டாலோ இல்ல இந்த இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு எதிராக நீங்க ஏதாவது செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆகவே இதுல வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து கேட்பதுனால எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வராது. அதாவது ஊருடன்
சேர்ந்தால் அதுல வந்து கோடி நன்மை கிடைக்கும். ஆகவே தயவு செய்து பொது பொது இடங்கள்ல இது போன்ற பெண்கள், விவசாயிகள், இது போன்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக நீங்க அனைவரும் வந்து இந்த தவறுகளை தட்டி கேளுங்க. அதுல எந்த விதமான உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் வராது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை உணருங்க. ஆகவே தயவு செய்து இது வந்து கடும் கண்டனத்திற்குரியது. அரசாங்கம் உடனடியாக இது போன்ற இந்த பிரச்சனைகளில் இருந்து மக்களை காக்க வேண்டும். அரசாங்கம் பொதுவா இவரை போன்ற நபர்களுக்கு ஒரு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கணும். அந்த அம்மாவை எட்டி உதைத்ததற்கு ஒருவேளை நான் வந்து இந்த இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளராக இருந்தேன்னா குறைந்தது வந்து அந்த அம்மாவை எட்டி உதைத்ததற்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் அபராதம் அந்த அம்மாவுக்கு கொடுக்க சொல்லியிருப்பேன். அது மட்டுமல்ல ஒரு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் நம்ம கொடுக்கணும். இதுதான் இது தொடர்ந்து பெண்களை பொது இடங்களில் வந்து அடிப்பவர்களுக்கோ இல்ல உதைப்பவர்களுக்கோ உங்களுடைய மனைவியை நீங்க அடிக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய குடும்ப பிரச்சனை. ஆனா பொதுவாக யாரு என்னன்னு தெரியாத ஒரு நபர்களை நீங்க வந்து இது போல வந்து ஒரு அரசு துறையினுடைய இந்த நான் காக்கி போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து மக்களை வந்து துன்புறுத்துவது என்பது இது வந்து நியாயமானதல்ல. இதற்காக கடும் கண்டனத்தை நான் வந்து கனடாவிலிருந்து பதிவிடுகின்றேன். இந்த இடங்கள்ல என்னை போன்ற ஒரு நபர்கள் இருக்க வேண்டும். நான் ஒருவேளை ஊருக்கு வருகின்ற காலகட்டங்கள்ல நீ இது போன்ற ஒரு ஒரு சர்ச்சைகள் இருந்தா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் நேரலையே பதிவு பண்ணுவேன். இதே போல அதே இடங்கள்ல நேரலை பதிவு பண்ணுவேன். நேரலைனா இந்த நிகழ்ச்சி எடுக்க மாட்டேன், அந்த கண்டக்டரை பிடிச்சி உட்கார வச்சு கட்டி வச்சுட்டு இந்த நேரலையை பதிவு பண்ணியிருப்பேன். உண்மையிலேயே பொதுவாக நாம் அனைவரும் உணர்ந்து செயல்படணும். நாம் அனைவரும் தமிழர்கள் மட்டும்தாங்க உலகத்துல வந்து அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் பெரியப்பா சித்தப்பா இவர்களுடன் வந்து உறவுகளாய் நம்ம பிறக்கிறோம், உறவுகளாய் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது தமிழ இந்த நிலைகள் தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உலக நாடுகள்ல அக்கா தங்கச்சியை மட்டும் பேர் சொல்லி கூப்பிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் பொதுவா யாரா இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டு தான், பொண்ணுங்களா இருந்தா கேர்ள் ஃப்ரெண்டு, பொண்ணுங்களுக்கு பசங்களா இருந்தா பாய் ஃப்ரெண்டு. இதுதான் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய காலம். ஆனா தமிழகத்துல மட்டும்தான் தமிழர்கள் மட்டும்தான் இது வரைக்கும் உலகத்துல எங்க போனாலும் அக்கா மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா இது போன்ற ஒரு சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்ம தான் வச்சிருக்கோம். தயவு செய்து இவை அனைத்தையும் நாம் காக்க வேண்டும். அனைவரும் இணைந்து இது போல சமூகங்களில் பொதுத்தலங்கள்ல நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நம்ம எமது இளைய தலைமுறைகள் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். தயவு செய்து இதை வந்து நீங்க போய் ஒரு ஒரு நபரை வந்து அடிப்பதுனால தாக்குவதனால எந்த மாற்றங்களும் வரப்போறது இல்லை, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அந்த இடங்கள் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பிப்பதற்காக நாம வந்து அந்த இடங்கள்ல யாரையும் நம்ம வந்து தாக்காம எதுவும் செய்யாம இந்த இது மாதிரி இது போன்ற இந்த ஒரு பஸ் கண்டக்டரை பிடிச்சி கட்டி வச்சிருக்கணும். தப்பு இல்லை, அவரை அடிக்க வேண்டாம், அவரை வந்து பிடிச்சி கட்டி வச்சிடணும். அந்த இடத்துல கட்டி வச்சுட்டு அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அதன் பிறகு வந்து ஒரு நபர் கட்டி வச்சாதான் பிரச்சனை, ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த தப்பு இதை இவரை கட்டி வச்சா தப்பு இல்லை, இவரை வந்து தாக்காம கட்டி வச்சிடணும். கட்டி வச்சுட்டு இவர் ஏன் செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு விடயத்தை தேடலாம். இதுல எந்த விதமான ஒரு தவறுகளும் இல்லை. இதை வந்து நீங்க பொதுமக்கள் இளைஞர்கள் நீங்கள் வந்து விழிப்புணர்வுகளோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.